ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ப்ரோமோலாம் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க, நிறைய பேர் வந்து சூப்பர் பா சமப்போ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க, எதுக்கு அப்படி பண்ணாங்கன்றத வந்து இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வந்து எல்லாரும் வந்து பொங்கல் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க, நாங்களுமே நல்லா செலிப்ரேட் பண்ணோம். பொங்கல் வந்துட்டு நமக்கு வந்து பல விதமான ஒரு மற்ற தாக்கத்திலாம் இருந்தோம்ல, வைரஸ் தாக்கம் அந்த தாக்கம்லாம் மறந்து இன்னைக்கு எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிப்போம். படம்லாம் பார்த்துருப்போம், நிறைய பேர் தியேட்டர்லாம் போயிருப்பீங்க, நிறைய பேர் வந்து பூமி பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையோட ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்றோட இந்த ரிவ்யூ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன ஆச்சுன்னா வந்து மார்னிங் ஆச்சு, பாட்டு முடிஞ்சது, பாட்டு முடிஞ்சதுன்னு வீடை வந்து டெக்கரேட் பண்ணாங்க, பொங்கல் இல்லையா, ஸோ வீடை டெக்கரேட் பண்ணாங்க. அப்புறம் தான் வந்து அந்த கேஸ் வந்தது, அதுதான் அந்த பெட்டி வந்தது. அந்த பெட்டியில வந்து 1 lakh இருந்தது பாத்தீங்களா. ஸோ வந்து அந்த 1 lakh வந்து யார் எடுக்க போறாங்க அப்படின்றதா இருந்தது. உண்மையுமே சொல்லணும்னா, டேம் ஷோரா சொல்லணும்னா, அன்னைக்கு சொன்ன ஆரி எடுப்பாருன்னு வரும், அந்த கேஸ்ல வந்தா கூட நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என் வாயிலும் தான் சொன்னேன், மனசளவு நான் நினைக்கவே இல்லை. பட் ஆனால் நான் உண்மையுமே நினைச்சேன், சனம் சனம் தான் நினைச்சேன், யாரும் எடுக்க மாட்டாங்க, யாரும் ஆசைப்பட மாட்டாங்க. பார்த்தா அந்த பெட்டிக்கு பயங்கரமா பிளானிங்கே இருந்திருக்கு முன்னாடியில இருந்தே. ஸோ அதை வந்து நமக்கு தெரியாம இருந்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஏதோ ஒரு விஷயம் வந்து கேபியும் நம்ம ரியோவும் பேசும்போது, ரியோ வந்து சொன்னாராமா, பெட்டி வைக்கும் போது நான் பெட்டியை கண்டிப்பா எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன், எனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நான் முடி பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அந்த ரியோ வந்து அந்த பாக்ஸ் எடுக்க கூடாது பாத்தீங்களா, தாலே லா லாலா அப்படின்னு தோணுதா மனசுல, அதேதான் ரியோ வந்து பாக்ஸை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேபி போய் எடுத்தாங்களாமா. கேபிக்கு வந்து எந்த தேவையும் அந்த எந்தக்கான தேவையும் அவங்களுக்கு அப்ப பணத்துக்கான இது இல்லையாமா, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க வந்து இப்போ வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேம் இருக்கு, நல்லா யோசிக்கிறாங்க, நல்லா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் போய் நிற்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனால் மக்கள் ஓட்டு வந்து அவங்களுக்கு இருக்காது அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ரியோவும் சேவ் பண்ணும், ரியோ இங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் போனாங்க. இப்போ தெரியுதுங்களாங்க ஏன் அன்பு கேங்க் அன்பு கேங்க்னு பெருமையாக பேசுகிறாங்கன்ட்டு பார்த்துக்கோங்க. அன்பு எல்லாமே அன்பு, சும்மா இப்படி சும்மா இப்ப சொல்றவங்க சுத்தினா சும்மா சொல்லிட்டே இருப்பீங்களா, அன்பு கேங்க் குத்திட்டே இருப்பீங்களா, அர்ச்சனால எப்படி அழுதாங்க தெரியுமா உங்களுக்கு, அதெல்லாம் தெரியல, எவ்வளவு ஃபீல் ஆச்சு தெரியுமா பார்க்கும் போது, சே அப்படியே கண்ணுல நீரா போடுச்சுங்க, என்னங்க டிராமா அதெல்லாம். சே இப்போ உண்மையே கேட்கிறேன், அர்ச்சனா கிட்ட கேட்கணும்னா அதான் கேட்பேன், பிக் பாஸ் நானா இருந்தா அதான் கேட்டிருப்பேன். உங்களுக்கு கேபி போகணுமா ரியோ போகணுமான்னு கேட்டால் ரியோ போகக்கூடாது, உள்ளதாக இருக்கணும்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்க போயிட்ட உடனே பார்த்து எங்கேருந்தா வந்தது மெச்சூரிட்டி, எங்கேருந்தா வந்தது இது அப்படின்னா, அவங்க அவங்க கேங்க்கு பிரிக்கிறாங்க, வேற என்னும் இல்லை, அது வந்து சதி. நீங்கள் எவ்வளோ நாள் எங்களை வெறுப்பேற்றுறீங்கல்ல, அந்த வெறுப்பேற்றத்துக்கு செய்கிற சதி இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ 3 more days டு கோ ஃபார் பிக் பாஸ் ஃபைனல்ஸ். ரெடியா இருப்பீங்க நினைக்கிற வின்னர்ஸை வந்து வின்னருக்காக, வின்னர்னு நான் சொல்லும் வின்னர்ஸ் சொல்ல முடியாது, வின்னருக்காக கிளாப் பண்ண ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்பயும் சொல்றேன், ரிசல்ட் வந்து பை சான்ஸ் தான் மாறி வந்தா கூட வெக்ஸா வேணாம், நம்ம வந்து நம்ம சப்போர்ட்டை என்னைக்கும் கண்டிப்பா வெளியே வந்து சோஷியல் இதுக்கு கண்டிப்பா பண்ண போறாரு, எல்லா விஷயங்களும் பண்ணதான் போறாரு, வெயிட் பண்ணி நம்ம பார்க்க தான் போறோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பூமி படத்துல வந்து ஜெயம் ரவி சொன்னது, ஆரி வந்து நிஜ வாழ்க்கையில பண்ணிருக்காருன்ற விஷயம் வந்து நேற்று நான் ஒரு சில வீடியோ எல்லாம் பார்க்கும் போது எனக்கு வந்து புல் அரிச்சிச்சுன்னு சொல்றதை விட எனக்கு எப்படி முடியுது அவ்வளோ, அதாவது வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா எப்படி வந்து அவரால் வந்து பண்ண முடியுது, எப்படி செஞ்சிருக்காரு அப்படின்றது தான் என் மைண்ட்ல ஓடிச்சு. அது படம் ஸ்கிரிப்ட் பண்ணாங்க அது ஓகே, தட்ஸ் ஃபைனுங்க, பட் நிஜத்துல இவர் பண்ணியிருக்காரு அப்ப எப்படி எப்படிங்க அப்பா, அப்ப அதை வச்சு பார்த்தாலும் அந்த மனுஷனுக்கு டைட்டில் தானே நான் கொடுக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே தகுந்த நம்ம பதில் கிடைக்கும் கண்டிப்பா, 17th இதுக்கான பதில் தான் நமக்கு கிடைச்சிரும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வழியா கேபி வந்து வெளியே போயிட்டாங்க. வெளியே போனதுக்கு அப்புறம் அழுவல் கதறல் அப்படி இப்படி இருந்துச்சு. அப்புறம் பிக் பாஸ் இதெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிட்டாரு. பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கே தெரியும், பொங்கல் செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணுவோம், பொங்கல் வச்சு சாப்பிடுவோம், அப்புறம் வந்து வில்லேஜ் சைட்ல வந்து அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும், உரியடி நடக்கும், சைக்கிள் ரேஸ் நடக்கும், பல விதமான ஃபெஸ்டிவல்ஸ், பல விதமான போட்டிகள் அதுவும் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே நடந்துட்டு இருந்தது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் ஒரு சக்சஸ்ஃபுல்லி நடந்து முடிஞ்சுட்டு ஹாப்பியா இருந்தாங்க. அப்ப அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னங்க பண்ணாங்க, இவ்வளவு நாள் ஏவி போட்டாங்க, இன்னைக்கு என்ன ஏவி போட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து உங்கள ஒருத்தர் ஒருத்தர் எப்படி வந்து தாக்கிக்கிட்டீங்க அப்படின்றத வந்து உங்க ஸ்கிரீன்ல பாக்கல இல்லையா. ஆரி கத்தந்த ஆரியோ, பாலாஜி கத்தந்த பாலாஜியோ, குழம்புதா குழம்பே வேணாம், தெளிவா தான் சொல்லி நேற்று.
சோ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல இது பண்ணும்போது கத்தும்போது அந்த ஸ்கிரீன்ல பாக்கல இல்லையா, அன்சீன் நேத்து சனம் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டாரு, அவன் தான் அப்படி சின்ன பையன் பண்ணானா நானுமே இறங்கிருக்கேனே அசிங்கமா இருக்குன்னாரு. அசிங்கமா இல்ல, அசிங்கமா பட வேண்டியது லாரி, நிஜத்துக்கு நேர்மைக்கு தான் நீங்க குரல் கொடுத்துருங்க. நீங்க இறங்கிறதுனால நினைப்ப ரவுடி சம்பளம் அப்படிலாம் உங்களுக்கு பேர் வந்துடல. நீங்க இன்னும் இப்பயும் சொல்றேன், நீங்க இனிமே தப்பே பண்ணாலும் உங்களை தப்பு லிஸ்ட்ல நாங்க சேர்க்கவே மாட்டோம். அதே மாதிரி நீங்க ஒருத்தர் காமிச்சு இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பண்றதுக்கு கோடி பேர் இருக்காங்க, வெளிய காலை வச்சோன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த மக்கள் சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்பாஸ் டைட்டில் கொடுத்தா கூட அந்த டிராஃபியோட எங்களோட பாசம் எங்களோட அன்பு அந்த நிஜத்தை வந்து நீங்க உணர்வீங்க. அது வந்து சோசியல் மீடியாலையும் சரி நேர்லயும் சரி எல்லா விதத்திலயும் நீங்க உணர்வீங்க. அதுக்கான நேரம் உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க கண்டிப்பா அந்த இதை பார்த்து நீங்க கண்டிப்பா இவ்வளவு இருக்கா நமக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. அது கண்டிப்பா இருக்கு, உங்களுக்கு தகுந்தது இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நாங்க நீங்க வெற்றியாளலாம் வரணும். நீங்க பல போராட்டங்கள் போயிட்டு இருக்குது, பல பேர் பல விதமா உங்களை வந்து ஜெயிக்க வைக்க பாடுபட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ட்ரிபிள்இ ஆரி ஆர்மின்னு ஒரு சேனல் இருக்கு, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போதே வந்துட்டு என்னப்பா சூப்பரா, அது ஆரி பேஸ் பண்ணி தான் இருக்கு அந்த ஃபிலிம், பயங்கர சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பல சேனல் பல பேர் குறும்படம் போடுவங்களும் சரி எல்லாருமே சரி, ஏன் நான் கூட சரி ஆரின்னு போடும்போது அன்னைக்கு போன வியூஸும் ஆரி இல்லாத போது போற வியூஸும் அது தனித்துவமா தான். என்னைக்குமே ஆரி வந்து தனித்துவமான ஸ்டாண்ட் இல்லையா. ஸோ உண்மையா சொல்றோம், நிச்சயமா சொல்றோம், மனசுலேருந்து சொல்றோம், தகுந்த வெற்றியாளர் தேர்ந்தா எடுக்க போறோம். தகுந்த வெற்றியாளர் நாங்கள் ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டோம், கையிலையும் கொடுத்துட்டோம், சேனல் கொடுக்கணும். அதுக்கான நேரம் பார்த்து அங்கே வெயிட் பண்ணுறோம். எங்கள் கை ஓசைகள் எழுப்ப வந்து வெயிட் பண்ணிருக்குது. கண்டிப்பாக 17ஆம் தேதி அதுக்கான வாய்ப்பு வந்து எங்களுக்கு வந்துடும், நாங்கள் ஓசைகளையும் எழுப்பிடுவோம். கண்டிப்பாக நீங்கள் இதோட உங்கள் வெற்றி இதோட நிற்காதுன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் மேன்மேலும் நிறைய முயற்சி பண்ணுவீங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே உங்கள் கூட தான் நிற்போங்க, கண்டிப்பாக நிற்பாங்க, எனக்கு அது நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவிலாம் பார்க்கும் போது வந்து பாலாஜி ஃபேஸ்லாம் வந்து தாறு மரம் வந்து ஏற்கனவே மனுஷன் வந்து கதி கலங்கிட்டு இருக்கிறாரு. ஐயோ அப்ப நம்ம வின்னராக்கும் ரன்னராக கூட வரமாட்டோமா, என்னடா நடக்குது என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து நான் நல்லவன் ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா ஓட்டிங் படி அவர் தான் செகண்ட் இருக்காரு, அவர் தான் ரன்னரப்பா வரணும். பட் எனக்கு அது தெரியாது எப்படி முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இப்படிதான் இருந்தது. இதெல்லாம் வந்து முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா அனிதா வந்து கேமரா கிட்ட வந்து சொன்னாங்க, எப்பவுமே எங்க தப்பு செய்யறது விட்டுருங்க, தப்ப உணர்ந்து ஒருத்தவங்க உணர்ந்து பேசுறாங்க பாத்தீங்களா, அதையும் மீம்ஸ் அதையும் ட்ரோலா போட்டு நம்ம மனுஷனே கிடையாது. ஸோ அதை வந்து உணர்ந்து அவங்க பேசினாங்க. நாங்க கிளாப் பண்றோம் அனிதாக்கு, யார் கிளாப் பண்ணாலும் என்ன, இந்த திருந்துறது இந்த முயற்சி செய்யறது இந்த சாரி கேட்கறது இதெல்லாம் வந்து நம்ம எந்த விதத்திலும் குறைஞ்சிட மாட்டோம். திருப்பி சொல்றதுதான், நம்ம வந்து ஒருத்தருக்காக அழுகுறோம்னா அந்த அழ வந்து அவங்க அதுக்கு வர்த்தான்னு நம்ம நினைக்கணும். நம்ம அன்பு பாசம் அவங்க மேல இருந்தாதான் அவங்க மேல அழ வரும். ஸோ அதுதான் என்னைக்குமே வந்து அவங்க ஃபீல் பண்ணி பேசினாங்க கேமரா கிட்ட. கேமரா கிட்ட பேச கேமரா மட்டும் பேசல, நம்மளாம் நினைச்சுதான் அவங்க பேசினாங்க டிவியில, இந்த மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இன்னைக்கு பிக்பாஸ் இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு கண்டிப்பாக இவங்களாம் வெளியே போவாங்க. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நாலா நாளைக்கு என்ன நடக்கும், மூணு நாள் இருக்கிறதா அப்படி சொன்னேங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்க போகுது. நம்மளும் வந்து ரொம்ப பிக்பாஸை மிஸ் பண்ண தான் போகிறோம். ஏன் சொல்கிறேன்னா நானுமே வந்துட்டு நானும் சரி நீங்களும் சரி பார்த்தவங்க சரி பார்க்காதவங்க சரி எல்லாருமே வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ப்ரோக்ராம் சொல்கிறேன் என்ன சொல்லலை. ஸோ ப்ரோக்ராம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணுவோம் லைஃப்பில் ஒரு ஏதோ ஒரு எங்கேயோ போய் ஒரு 100 நாள் இருந்துட்டு நம்ம என்ன பிக்பாஸ் வீட்டில் இருந்துட்டு இப்போ பிக்பாஸ் விட்டு நம்ம துரத்துற மாதிரி தான் இருக்குது நமக்கு. ஏன்னா நம்மளுமே கூடவே எமோஷன் ஆனோம், அழுதோம், கத்தணும், சண்டை போட்டோம், ஏன் இந்த மனுஷன் இப்படி பண்ணுறான், ஏன் இவர் இப்படி பண்றாரு, ஏன் அமைதியாவே இருக்காரு ஆரி, இதெல்லாம் நிறைய கேள்விகள் நம்மள எழுந்துச்சு. அவங்களுக்கு வந்து அந்த 100 நாள் வந்து எப்படியோ மற்ற வேலையை பார்க்க விடாங்க, நமக்கான அந்த தாக்கம் கண்டிப்பா 1 மாசத்துக்காச்சும் இருக்கும். ஸோ கண்டிப்பா நமக்கும் பிரேக் எல்லாம் வேணும். ஸோ அந்த பிரேக் எல்லாம் எடுக்கதான் செய்யணும். சரி, அதுக்கப்புறம் வந்து அது எப்போ என்னன்னு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த இப்ப வந்து இந்த 3 நாள் முடிஞ்சிட்ட பிறகு எல்லாருமே வந்து கப்புச்சுமன் ஆயிடுங்க. அதை பத்தி யார் எப்படி அது என்ன வின்னரோ என்ன ரன்னரோ அதெல்லாம் வேணாம், கப்புச்சுமன் ஆயிடுங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, ஷோ முடிஞ்சிச்சு, ஷோ 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 ஷோ. ஏன்னா ஷோவை பார்க்காததுனால தான் நம்ம இப்படி இருக்கோம்.
இன்னும் வந்து நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னு தெரியல. ஸோ அதான் சொல்றேன், மூணு நாள் இந்த மூணு நாள் ஃபைனல் பார்த்தோன்னே வந்துட்டு கண்டிப்பா வந்து எல்லாமே அடங்கிடும். அது ஒரு வாரத்துல தானாவே எல்லாமே சரியா போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வேற நம்ம லைஃப் ஸ்டைலும் இருக்கு இல்லையா, இது மட்டும்தானா நமக்கு லைஃப், நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய விஜய்டில நிறைய ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, குக் வித் கோமாளி அந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து போக்கிட்டு நம்மளும் நம்ம வேலையை பார்க்க போயிடுவோம். இதோட அடுத்த சீசன் வந்தாதான் வந்து நம்ம இந்த நூறு நாள் இதுக்கு நம்ம போக போறோம். பட் ஆனால் எந்த சீசன்ல நம்ம இந்த சீசன்ல தாங்க நமக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மில் ஒருத்தரா நினைச்சோம் ஆரிய. ஸோ ஆரிக்கு வந்து நம்மளால முடிஞ்ச பாசத்தையும் அந்த அன்பையும் அண்ணன்னு சொல்றதையும், எனக்கு வந்து எனக்கு அண்ணன் இல்லை நீங்க தான் அண்ணன் அப்படின்னு சொல்றதையும், அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்கிறதையும் பார்க்கும் போதெல்லாம் பார்த்தேன்னா அந்த புல் அரிச்சிது எனக்குலாம். ஸோ உண்மையை சொல்றோம்னா அதுக்கான தகுதி அவரு கண்டிப்பா இருக்கு. தகுதிப்படுத்தி வெற்றியாளர் ஆகுன்னார்ல, தகுதி உடையவர் நீங்க தாங்க, நீங்க வந்து வாங்குங்க அந்த கோப்பைய. அது பார்க்க தான் நாங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அது என்னைக்குன்னு தான் அந்த மூணு நாள் வந்து வெயிட் பண்றது உங்களுக்காக தான். ஷோ பார்த்தே நிறைய பேர் சொல்றாங்க ஆரி இல்லைன்னா வேஸ்ட்ன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அதுக்காக தான் நாங்க பார்த்தோம். ஆனா நாங்க இந்த வாயை சொல்லிச்சு ஒரு நேரத்துல ஓவர் ஆஃப் டூ மச் ஆஃப் எனி திங் இஸ் நத்திங் சொல்லிச்சு. இன்னைக்கு சொல்றேன் டூ மச்சா பண்ணல, அதை குறைச்சி வந்து கரெக்டா லிமிட்டா பண்ணி மக்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. எங்கேயோ போயிட்டாரு, அதுக்கு சொல்ல வார்த்தையில உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி அவசியம் இல்லை. ஸோ வந்து இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சு, பெருசா நடக்கல. கேபி வந்து எதனால போயிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ரியோ போகக்கூடாதுன்னு காப்பாத்தணும் பிடிச்சி வைக்கணுன்றதுக்காக தான் கேபி போயிருக்காங்க. அவங்க அன்பு டீமை வந்து காப்பாத்திருக்காங்க. நம்ம வந்து இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியும் வணக்கங்களையும் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து காப்பாத்தணும்ன்றது வந்து இப்ப நமக்கு வந்துங்க அன்பு டீம் இதெல்லாம் பண்ணாங்க சி அப்படின்னு தோணும். ஆனா அவங்களுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு உள்ள இருக்கான், அவன் ஃபைனல் ஸ்டேஜ் ஏறுவான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அந்த மாதிரி. ஓகேங்களா, இதுக்கு மேல நம்ம ப்ரோக்ராம் பத்தி எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ வந்து இன்னும் மூணு நாளைக்கு பொங்கல் தானே, ரெண்டு நாளைக்கு பொங்கலா, இன்னைக்கு வந்து பொங்கல்க்கா மாட்டு பொங்கல் காணும் பொங்கல், ஆமா இன்னும் ரெண்டு நாளைக்கு பொங்கல் தானே. ஸோ இந்த வீக்கெண்ட ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்க, எதாவது படம் பார்க்கலாம் படம் பாருங்க. ஸோ வந்து இந்த ஷோ முடிஞ்சாலும் ஷோ முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து திங்க் பண்ணாதீங்க. இது நமக்கு தான் ஸ்ட்ரெஸ் ஆகும், திருப்பி திருப்பி சொல்றதா தான். ஏன்னா குழந்தைங்க எல்லாமே திங்க் பண்றாங்க, அதுக்கு அந்த ரீசனுக்காக தான் சொல்றேன். ஸோ இந்த ரிவ்யூ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு என்ன ஹாப்பி மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்க. பை பை.